ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் அண்ட் பலூன் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ பலூன்லாம் தேவையில்லை, ஒரு பலூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பலூனை ஊதி எடுத்துக்கலாம். ஊதிட்டு மேலே இருக்கிறத வந்து இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த பலூனுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். பலூனை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப்பில் காலியாக போயிருக்கோம்ல, அந்த அட்டையை எடுத்து வச்சுட்டு பலூனை வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலில் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபெவிகால் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபெவிகால் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை வந்து பலூனுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பரை ஒட்டிக்கோங்க. கீழே வந்து தண்ணி சொட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் விரிச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, கவர் போட்டிருக்கனால அதில் ஏதாச்சும் இது பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. சும்மா கவர் அந்த தண்ணி சொட்டுன்றதுக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து பலூனுக்கு மேலே ஃபெவிகால் வாட்டர் அப்ளை பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டிக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை வந்து நான் ரெண்டு லேயராக அப்ளை போடுறேன், டபுள் லேயராக இருந்ததோடு ஒட்டுறேன். இன்னுமே அதுக்கு மேலே மேலே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அதனால் நிறைய பேப்பர் வந்து நம்ம மேலே மேலே ஒட்டணும். அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் ஃபினிஷிங் அப்படியே கிடைக்கணும். அப்படி நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பரே யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பர் மெல்லிஸாக இருக்குன்றனால மேலே மேலே நிறைய டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நம்ம பலூன் ஃபுல்லாக கவர் பண்ண தேவையில்ல, மேலே நம்ம முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் லைட்டாக விட்டுடுங்க, அதுக்கப்புறம் சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். மேலே மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக காய வச்சிடலாம். நான் நைட்டில் செஞ்சேன், இதை அப்படியே காய வச்சுட்டு காலைல பார்க்கலாம். இது ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த பலூன் இருக்குல்ல, அந்த பலூனை மட்டும் தனியாக நம்ம எடுத்துடணும், அதனால் நம்ம அந்த பலூனை உடச்சிடலாம். இப்போ பாருங்கள் உடச்சாச்சு, அழகாக நம்மளுக்கு அந்த குழுவை மட்டும் கிடச்சிரும், பலூன் வந்து தனியாக உடஞ்சி வந்துடும். அவ்வளோதான், இப்போ எடுத்தாச்சா. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த குடுவையில் அந்த ரவுண்டு வாய் பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் கிடையாது, ஒரு கலர் பேப்பர்லேயே வந்து இந்த மாதிரி மாடலாக ஒரு லீஃப் மாடலில் இருந்துச்சு எங்கிட்ட. இதில் வந்து 10 ஷீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 35 ருபீஸ், 1 ருபீஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். அதில் வந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி மாடல் இருக்குது, அது தனித்தனியாக அந்த லீஃபை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது ஸ்டிக்கர் டைப்லாம் கிடையாது, சும்மா அப்படியே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்டணும், அந்த மாதிரி தான். நான் வந்து இதில் தனித்தனி பீஸாக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன், நான் அந்த ஷீட் மட்டும் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். அப்படி இந்த மாதிரி ஷீட் இல்லைனா உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்டிக்கர் இருக்கும்ல, அந்த இது கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். எங்கிட்ட இந்த ஷீட் இருந்துச்சு, அது லீஃப் மாடல்லையும் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த ஷீட்டில் இருக்கிற ஒவ்வொரு லீஃபையும் தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த குடுவைக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படியே மாற்றி மாற்றி வேறு ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன். கலரிங் மாற்றி மாற்றி இந்த மாதிரி அந்த குடுவை ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லைனா ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், அது வந்து கலரிங் கூட பண்ணிக்கலாம். பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் டெக்கரேட்டிவாக வரைஞ்சிக்க கூட செஞ்சுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இது இருந்துச்சுன்றனால இதை தூக்கி மேலே ஒட்டுறேன். இதை நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம். சும்மா கூட இதை அப்படியே நம்ம வந்து தொங்க விட்டு வச்சோம்னாலும் பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக நல்லா தான் இருக்கும். அண்ட் வந்து இதில் ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரில் செஞ்சிங்கன்னா மேலே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருந்த இந்த பேப்பரை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம சைடில் நூல் இன்சர்ட் பண்ண போகிறோம் சரியா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து உல்லன் த்ரெட் போடுறேன், நீங்கள் வந்து சாதாரண எந்த நூல் வேணால் கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உல்லன் த்ரெட் எடுத்துகிட்டு சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நான் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டு அந்த கயிறு வெளியே வராத மாதிரி உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ உள்ளே முடிச்சு போட்டுட்டு இப்போ பார்த்து இழுத்து பார்த்தோம்னா வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வராது, அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் செஞ்சுக்கோங்க. எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணுமோ, லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போது நம்மளோட குடுவை ரெடி. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வந்து லைட் செட்டிங்கும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஃப்ளவர் போட்டுமே காமிக்கிறேன், அதே மாதிரி லைட் செட் பண்ணிவிட்டும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி, அதாவது தொங்க விட்டு பார்த்தோம்னா அழகாக இருக்கும். நான் இப்போ சும்மா கையில் தான் வச்சிட்ருக்கேன் இதை போட்டுவிட்டு, இப்படி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பெயிண்ட் பேலட் ரெடி பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு பெயிண்ட் பேலட் ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன், சீக்கிரமாகவே அந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அந்த ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாரி, நைட் லேம்ப் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த லைட் வந்து ஆஃப் ஆகி ஆனால் எரியிறது அழகாக இருந்துச்சு. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதனால் வந்து அழகாக தெரிஞ்சிச்சு உள்ளே அந்த லைட் செட் பண்ணியிருக்கிறது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய் பாய்.